நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 13 முதல் 19 முடியும். இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி மாரிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு யோனாவின் மகனான சீமோனே நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளலாம். விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அசத்திற்குரிய தேவா தொலைக்காட்சி நேயர்கள், உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி ஒரு ஆய்வை மேற்கொள்கின்றார். நான் யார், நான் எதற்காக வந்திருக்கின்றேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று தன்னை பற்றி ஒரு ஆய்வை செய்கின்றார். அதனுடைய முதல் கட்டமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்கின்றார், மக்கள் தன்னை பற்றி என்ன புரிதல் வைத்துள்ளார்கள் என்று. மக்கள் பல்வேறு புரிதல்கள் கொண்டுள்ளதை பற்றி சீடர்கள் இயேசுவிடம் எடுத்துரைக்கின்றனர். இறுதியாக இயேசு தன்னுடைய அன்பு சீடர்களை பார்த்து கேட்கின்றார், நீங்கள் நான் யார் என நினைக்கிறீர்கள் என்று கேட்கின்றார். அப்பொழுது சீமோன் பேதுரு இயேசுவிடம் நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று தன்னுடைய புரிதலை வெளிப்படுத்துகின்றார். ஆம் அன்பு சகோதரமே, இந்த புரிதலானது இயேசுவால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்ற பொழுது நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எவ்வாறு புரிந்து வைத்திருக்கின்றோம். மனித வாழ்க்கையானது இன்பம் துன்பம் இவை அனைத்தும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது கடவுள் மீது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீது நாம் நல்ல புரிதல் கொண்ட மக்களாக வாழ்கின்றோம். ஆனால் துன்பங்கள் வருகின்ற பொழுது அந்த புரிதலானது நம்மிடமிருந்து மாற்றப்பட்டு விடுகிறது. நாம் நல்ல புரிதலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீது கண்டுகொள்வதில்லை, நல்ல புரிதலோடு நாம் அவரை ஏற்றுக்கொள்வதில்லை. சில நேரங்களில் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒரு வேலைக்காரனாகவே பார்க்கிறோம். எவ்வாறெனில் நான் நினைத்தது நடந்தேற வேண்டும், நான் சொல்வது நடக்க வேண்டும், கேட்டது கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். ஆம் அன்பு சகோதரமே, எது எப்படி இருந்தாலும் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது நல்ல புரிதலை கொண்டு வாழ இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். எவ்வாறு சீமோன் பேதுரு நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தாரோ, அதே போன்று நாம் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று எடுத்துரைக்கின்ற பொழுது நாம் கிறிஸ்துவிற்கு சார்ந்து போகின்ற மக்களாக மாற்றப்படுகின்றோம் என்ற சிந்தனையோடு இந்த நாளை நாம் மகிழ்ச்சியாக துவங்குவோம். ஆமேன்.